கபடத்துறை காட்சியினர்களுக்கு வணக்கம். தமிழர் பாரம்பரியமான சித்த மருத்துவத்துறையில் ஆரோக்கியமான வாழ்வு நிகழ்ச்சியில் உங்களை அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் இந்த மூட்டு வாதங்கள், அதாவது இப்போ யாரை பார்த்தாலும் அதாவது 30-35 வயசுக்கு மேற்பட்ட ஆக்கள் சரியில்லாலும் ஒரு மூட்டுக்களில் பிரச்சனைகளாக இருப்பினோம். ஷோல்டர் பெயினோ இல்லாட்டி முழங்கால் மெட்ட இடுப்பு வலி அப்பாறான பிரச்சனைகளோடு இருப்பினும் இவ்வாறான மூட்டு வலிகள் இருக்கிறவர்களுக்கு எங்கள் வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய எண்ணெய்கள் மற்றும் மூலிகைகளை கொண்டு இவ்வாறு நாங்கள் அதனை கட்டுப்படுத்த முடியும் என்பதை பற்றி பார்ப்போம். அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் சில பேருக்கு வந்து முழங்கால் வந்து வீக்கத்துடன் கொதி வலி, அதாவது வலிகள் கூட காணப்படும். அவ்வாறாக இருக்கிறவர்கள் வந்து எங்களை நார்மலாக எங்களை வீட்டில் கிடைக்கக்கூடிய நல்லெண்ணெய் மற்றது ஆமணக்கெண்ணெய் மற்றது அத்துடன் வேப்பெண்ணெய் இந்த மூன்றையும் சம அளவெடுத்து உள்ளியையும் சம அளவெடுத்து நன்றாக காய்ச்ச வேணும். அத்துடன் வந்து இந்த உள்ளி ஒரு கூடு உள்ளி எடுத்திங்கன்னு சொன்னால் அதை நன்றாக அரைத்து அதனையும் சேர்த்து கொதிக்க வச்சு பின் வார வைத்து அந்த எண்ணெயை நீங்கள் பூசிக்கொண்டு வரலாம். அத்துடன் நீங்கள் இந்த எண்ணெய் வகை எண்ணெயும் செய்வதுடன் ஒத்துடமும் பாவிக்கலாம். அதாவது வாதத்தை சமன் செய்யக்கூடிய மூலிகை வகைகளாக ஆமணக்கமிலை மற்றது நொச்சி இலை மற்றது பாவட்டை மற்றது பருத்தி மற்றது வாதமடக்கின்னு சொல்வார்கள். இவ்வாறான இலைகளை வந்து நீங்கள் எல்லா இலையும் கிடைக்காவிட்டாலும் ஒரு மூன்று இலையாவது எடுத்து அத்துடன் நொச்சி இலை இந்த வெற்றை நீங்கள் இது வெற்றில் ஏதாவது ரெண்டோ மூன்று இலைகளை எடுத்து துண்டுண்டாக வெட்டி அதில் ஆமணக்கம் எண்ணெய் கொஞ்சம் விட்டு அதை வதக்க வேண்டும். அதை இலையை வதக்கி வந்து அப்படியே அவற்றை வைத்து அந்த நூல் அடங்களில் கட்டலாம். இல்லாட்டி அதை பொட்டலமாக கட்டி ஸ்டீம், அதாவது ஆவியில் ஆவிச்சு இப்போ இடியப்பட்டு ஒன்றை வச்சு அதுக்கு மேலே அந்த பொட்டலத்தை கட்டிட்டு அவிச்சு போட்டு ஆவியில் அவிச்சிட்டு நீங்கள் தாங்கக்கூடிய சூழலில் வந்து நீங்கள் உங்களை வலி வீக்கங்கள் உள்ள இடங்களுக்கு வந்து ஒத்திடம் மாதிரி கொடுக்கலாம். மற்றது வந்து இன்னொரு வழி வந்து 10 வகைகள், அதாவது உங்களோட வீக்கம் காலில் இப்போ முழங்கால் வீக்கம் அப்படியான வீக்கங்கள் உள்ள இடங்களுக்கு வந்து ஊமத்தமிழை உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த ஊமத்தமிழையை வந்து அரைத்து அதனுடைய சாறை எடுத்து அத்துடன் குரக்கன்மாவும் ஒரு 2 கரண்டிகளாக போட்டு நன்றாக காய்ச்ச வேண்டும். காய்ச்சி இந்த உங்களோட நான் கூறியிருந்த எண்ணெய், அதாவது நீங்கள் ஆமணக்கெண்ணையும் பாவிக்கலாம் இல்லாட்டி நான் கூறியிருந்தது போல் அந்த எண்ணெயும் தயாரித்து அதனையும் சிறிதில் விட்டு கலந்து நீங்கள் நோ உள்ளடங்களில் சாதுவான ஒரு மசாஜ் ஒன்று செய்துட்டு நீங்கள் இந்த இதை வந்து இந்த நூல் இடத்துல இந்த 10 போட்டு விடலாம். இவ்வாறு செய்வதன் மூலம் உங்களோட வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு உங்களோட நோவுக்குரிய வெளிப்பிரயோகமாக இந்த மருந்துகளை செய்வதன் மூலம் உங்களோட நோக்களிலிருந்து நிவாரணம் பெற்றுக்கொள்ள முடியும். மீண்டும் இன்னொரு முறை இன்னொரு ஆரோக்கிய குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.